ஹாய், திஸ் இஸ் அருணகுமார் ஃப்ரம் ஃபிலிம் சைக்கோ. இந்த வாரம் லீனியர் அண்ட் நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து லீனியர் அண்ட் நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வாரம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்க்கலாம். நம்ம கதை சொல்லும்போது ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்ன டைம்லைனில் நடந்துச்சோ, அதாவது என்ன டைமில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொன்னால் அது வந்து பார்த்தினா லீனியர் ஸ்டோரி டெல்லிங். லீனியர் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தினா சீக்வன்ஷியல் மேனரில் வந்து இருக்கும். அண்ட் அதுபோக இதில் வந்து பார்த்தினா கிளியரான பிகினிங், மிடில் அண்ட் எண்டு வந்து பார்த்தினா இருக்கும். லீனியர் ஸ்டோரி டெல்லிங்க்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தினா 2002 வந்த ஸ்பைடர்மேன் அப்படின்ற படம் தான். இந்த படத்தோட ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தினா ஹீரோ அதாவது பீட்டர் பார்க்கர் வந்து அவங்க இன்ட்ரோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அவர் வந்து ஸ்பைடர் கிடைக்கும். அண்ட் அந்த ஸ்பைடர் கிடைச்சதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு சக்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரே உணர்ந்துருவார். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அவர் வந்து உலகத்தை வந்து காப்பாற்றுவார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தினா ஒரு கிளியரான பிகினிங், மிடில் அண்ட் எண்டு அப்படின்றது வந்து பார்த்தினா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்க்கலாம். இதனோட நேம் போல தான் வந்து பார்த்தினா அதனோட மீனிங்கும். லீனியர் ஸ்டோரி டெல்லிங்க்கு டைரக்ட் ஆப்போசிட். நான் லீனியர் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம கதை சொல்லும்போது வந்து பார்த்தினா ஈவெண்ட்ஸோட டைம் லைன் வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாமல் அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதோ, நம்ம சொல்ல வர கதை வந்து பார்த்தினா கம்ப்ளீட்டாக அதே தான், பட் ஈவெண்ட்டோட டைம்ஸில் வந்து பார்த்தினா ஜம்ப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்த்தினா லாஸ்ட்டாவோ இல்லை லாஸ்ட் சீன் வந்து ஃபஸ்ட்டாவோ இருந்து வந்து ஆரம்பிப்பாங்க. தன்னோட ஒய்ஃபை வந்து கொலை பண்ணவனா கண்டுபிடிச்சி கொலை பண்ணுற ஹீரோட கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தினா கிளைமேக்ஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுபோக கரண்டாக நடக்கிற எல்லா சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் சீக்வன்ஸில் பேக்வர்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸில் ஃபார்வர்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. நான்லீனியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மெட்டில் வந்து இருக்காது. அதாவது கதையோட ஆக்சுவல் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்கும் போகாமல் கதை வந்து பார்த்தீங்கன்னா மிடிலிருந்து ஸ்டார்ட் ஆகியோ அப்படி இல்லைனாலும் எண்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகி ஃப்ளாஷ்பேக் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லுவாங்க. அண்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்லீனியர்னா காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பொதுவாக இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி டெல்லிங் தான். பட் நம்ம இதில் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதை எதை டிமாண்ட் பண்ணுது அண்ட் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரக்சரில் வந்து சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது. அண்ட் தட்ஸ் இட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அண்ட் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் ஃப்ரைடே உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.